செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 20 தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 4 நாள் சதுர்த்தி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்கிரன் கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி சார் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா சனிக்கிழமை மட்டும் பெருமாள் வழிபாடு செஞ்சா நல்லதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது சனிக்கிழமை மட்டுமல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த 30 நாட்களும் புரட்டாசி துவங்கினதே அமாவாசையில் தான் புரட்டாசி 30 அமாவாசை வருகிறது அதன் பின்புதான் நவராத்திரி பூஜை ஆரம்பமாகிறது அதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்வது சாலச் சிறப்பு பெருமாள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் மிக பெரியவர் த அல்டிமேட் காட் இன் த வேர்ல்டு அப்படின்னா பெருமாள் தான் திருப்பதியில் பெருமாள் 24 hours நின்றுக்கிட்டே உழைக்கிறதுனால தான் அவர் மிகப்பெரிய செல்வந்த கடவுளாக இருக்கார் உலகத்திலேயே 2வது பணக்கார சாமி திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் அதனால் புரட்டாசி மாதத்தில் எந்த நேரம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் போய் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யலாம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு பெருமாள் அழைத்து செல்வார் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே உறவினர்களின் மூலம் ஆதாயமான சூழல் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வாகனங்களின் மூலம் விரைய செலவுகள் உண்டாகும் தாய் பற்றிய கவலைகள் மேலோங்கும் சந்தேக உணர்வுகளால் நெருக்கமான உறவினர்களுக்கு இடையே விரிசல்கள் உண்டாகலாம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள் மேஷராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் உதவி புரிவீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவார்கள் ரிஷபராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 கிருத்திகை ரோகிணி மிருகசீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் மிதுனராசி அன்பர்களே மனைகளின் மூலம் லாபம் உண்டாகும் தாயின் உதவியால் சேமிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இடமாற்றத்தின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே எண்ணிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் இளைய சகோதரர்களிடமிருந்து அனுசரித்து செல்லவும் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் தன லாபம் உண்டாகும் சாதுரியமான பேச்சுகளால் லாபம் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாள் சிம்மராசி அன்பர்களே அருள் தரும் வேள்விகளில் பங்கு பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும் பணி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் சினம் கொண்ட பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9
மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கன்னியா ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும், ஆபரண சேர்க்கை உண்டாகும், திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும், செயல்பாடுகளில் மந்த நிலை ஏற்படும், பொது நலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை ஏற்படும். துளாராசி அன்பர்களே, செய்தொழிலில் உயர்வு உண்டாகும், உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மனம் ஈடுபடும், நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, அறக்காரியங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். தந்தையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். சபைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். போட்டிகளில் சாதகமான நிலை உண்டாகும். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த மேன்மை உண்டாகும். நிர்வாகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். பணிகளில் கவனக்குறைவால் காலதாமதம் உண்டாகும். புதிய நபர்களால் தேவையற்ற சிறு பிரச்சனைகள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. இதனால் ஒரு சில விஷயங்களில் அனுசரித்து செல்லவும். கும்பராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உண்டாகுகின்றது. அகலக்கால் வைக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த கும்பராசி அன்பர்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில தேவையற்ற சின்ன சின்ன பாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அவர்களுக்கே அது மிகப்பெரிய ஒரு சங்கட நிகழ்ச்சியாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை வேண்டும். மீனராசி அன்பர்களே, பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படும். உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான சூழல் ஏற்படும். இந்த புரட்டாசி மாதத்தில் மீனராசி அன்பர்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இந்த 30 நாளும் இந்த நான்வெஜ் தவிர்த்து, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நான்வெஜ் இல்லாமல் ஒரு 30 days இருங்க. நன்மைகள் அதிக அளவில் உங்களை வந்தடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வணக்கம்.